வாழைப்பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான அருமையான ஒரு உணவுங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, வாழைப்பூவில் ரத்தத்தில் சர்க்கரையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கு உதவியாக இருக்கும். என்ன காரணம் பார்த்திங்கன்னா, மலச்சிக்கலுக்கு வாழைப்பூ வந்து அவ்வளோ ஒரு அருமையான உணவு. குறிப்பாக பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு மலம் இலக்கி. காரணம், இதில் இருக்கக்கூடிய ரெகுலராக நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி வாழைப்பூ எடுத்தோம்னா, வாழைப்பூவால் நமக்கு வந்து மன அழுத்தம் குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. நிறைய ஆன்டாக்சிடென்ட்டும் நம்மளுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயர்றதுக்கு இந்த வாழைப்பூ உதவியாக இருக்கும். வாழைப்பூ பொரியல் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரவங்களுக்கு சிறுநீர் கற்கள் வருவதை தவிர்க்க முடியும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்புக்கு நல்லது, இரும்பு சத்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரத்த சோகைக்கு நல்லது. ஆத்திசூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை படத்தில் ரஜினிகாந்த் ஒரு பாட்டு பாடுவாருங்க பார்த்தீங்கன்னா, கொண்டையில் தாளம்பூ, கூடையில் வாழைப்பூ. அப்புறம் ஒரு கேள்வி கேட்பார், கடைசியில் எல்லோரும் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து குஷ்பு மேடம் பற்றி சொல்லுவாங்க. நான் குஷ்பு மேடம் பற்றி பேசலைங்க, நான் இப்போ வந்து பேச போகிறது பார்த்திங்கன்னா வாழைப்பூவை பற்றி மட்டும்தான். வாழைப்பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான அருமையான ஒரு உணவுங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, வாழைப்பூவில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், அயன், அதாவது சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ் சத்து, இரும்பு சத்து, இது போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதில் நிரம்பி இருக்குது. இந்த உணவு நிறைய பேர்த்துக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்குற விஷயம் தெரியறதில்லை. பார்த்திங்கன்னா, மலச்சிக்கலுக்கு வாழைப்பூ வந்து அவ்வளோ ஒரு அருமையான உணவு. குறிப்பாக பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு மலம் இலக்கி. காரணம், இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து அந்த மாதிரி ஒன்று பார்த்திங்கன்னா, கரையா நார்ச்சத்தும் கரையக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் ரெண்டும் கலந்துருக்கிறதுனால இது வந்து மலச்சிக்கலுக்கு வந்து ஒரு அற்புதமான உணவு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, வாழைப்பூ பொரியல் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரவங்களுக்கு சிறுநீர் கற்கள் வருவதை தவிர்க்க முடியும். என்ன காரணம் பார்த்திங்கன்னா, இந்த வாழைப்பூவில் இருக்கக்கூடிய நாரானது நம்ம குடலில் வந்து இந்த கால்சியம் ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸை உரிவதை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த வாழைப்பூ ரெகுலராக எடுத்துக்கிறதுனால கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்புக்கு நல்லது, இரும்பு சத்து இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரத்த சோகைக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ ரெகுலராக எடுத்துக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையை கண்ட்ரோலில் கொண்டு வரக்கு உதவியாக இருக்கும். என்ன காரணம் பார்த்திங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வந்து நீங்கள் எடுத்துக்கூடிய மற்ற மாவுச்சத்தினுடைய கிளைசமிக் இண்டெக்ஸினுடைய அளவை மாற்றி அமைக்கும். இதன் மூலம் ரத்தத்தில் சர்க்கரை வந்து டக்குன்னு ஷூட்டப் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க இந்த வாழைப்பூ பொரியல் ரெகுலராக சேர்த்திக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வாழைப்பூவானது இதில் இருக்கக்கூடிய நார்ச்சட்டானது பார்த்திங்கன்னா நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிடாக மாற்றுறதுனால ஆபத்தான கொழுப்பு சத்தை வந்து ரத்தத்தில் உரிவதை தடுப்பதற்கு இது உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, வாழைப்பூவால் நமக்கு வந்து மன அழுத்தம் குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. நிறைய ஆன்டாக்சிடென்ட்டும் அடப்டோஜெனிக் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, அதாவது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சில ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குது. ஸோ வாழைப்பூவை ரெகுலராக நம்ம சேர்த்துக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா, வாழைப்பூவை வந்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாங்க. வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா இந்த கடலைப்பருப்புலாம் போட்டு கூட்டு பண்ணி சாப்பிட்லாம். ஏன் உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு டெலிஷியஸான ஸ்நாக்ஸாக பண்ணோன்னா வாழைப்பூ வடையாகவே கூட சுட்டு சாப்பிட்லாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூ வடையை வச்சு கூட ஒரு படம் எடுத்தாங்க, ஒரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த காலகட்டத்தில் ராஜீவ் மேனன் படத்தில் பார்த்திங்கன்னா வாழைப்பூ வச்சு தான் கடைசியில் அந்த குடும்பத்தையே கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி குடும்பத்தை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையோ, நம்ம ஆரோக்கியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வாழைப்பூ வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஸோ வாழைப்பூ பொரியல் ரெகுலராக உணவில் சேர்த்துக்கொள்ளும்போது நான் சொன்னேன் இந்த பயன்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, வாழைப்பூவானது மன அழுத்தத்தை குறைக்க உதவியாக இருக்குது, ரத்தத்தில் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது, சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது, ரத்த சோகைக்கு உதவியாக இருக்குது, இரும்பு சத்து இருக்கிறதுனால எலும்புகள் வலுவூட்டுவதற்கு அதில் கூட கால்சியம் சத்து உதவியாக இருக்குது, சிறுநீரக கற்கள் வருவதை தடுப்பதற்கு வாழைப்பூ உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயர்றதுக்கு இந்த வாழைப்பூ உதவியாக இருக்கும். ரெகுலராக நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி வாழைப்பூ எடுத்தோம்னா நம்ம விவசாயிகள் பார்த்திங்கன்னா அந்த வாழைத்தார் ஈனதுக்கப்புறம் அந்த வாழைப்பூவை வெட்டி அவங்க வந்து சந்தையில் விற்பதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு மதிப்பு கூட்டிய வணிகத்துக்கு நம்மளால் செய்யக்கூடிய உதவியாக இருக்கும். நிறைய நேரங்கள் நம்ம வந்து விவசாயிகளுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தோட்டம் வச்சுருப்பாங்க, ரெண்டு மூணு வாழை மரம் வச்சுருப்பாங்க. ஸோ வெவ்வேறு காய்கறிகள் விற்கும்போது ரெண்டு வாழைப்பூ பொறிச்சு விற்கும்போது அவங்களுக்கும் ஒரு வருமானம் இருக்கும். ஸோ ஆரோக்கியத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சமூக ரீதியாக விவசாயிகளுக்கும் நம்ம உதவி பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். அதாவது இந்த உலர்ந்த திராட்சையை வந்து
ஒரு நாளைக்கு 10-20 நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த உலர்ந்த திராட்சையில் கொழுப்பு கிடையாதுங்க. ஆனால் இதில் ப்ரோட்டீன் சத்து இருக்குது, இதில் குளுக்கோஸ் சத்து இருக்குது, நிறையா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குதுங்க. இந்த உலர்ந்த திராட்சையை சக்கரை வியாதி இருக்கக்கூடியவங்க சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த உலர்ந்த திராட்சையில் பார்த்தீங்கன்னா கெட்டச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குங்க. இது வந்து புற்றுநோய் வருவதை தடுப்பதற்கு உதவியாக இருக்குங்கிறது ஆராய்ச்சி சொல்லுதுங்க.